பூமியின் கண்கவர் ஜீவராசிகளில் ஒன்று பறவைகள். அவற்றின் துல்லியமான நிறங்களும் வடிவமும், மென்மையாக சுலபமாக பறக்கும் திறனும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஆண்டவர் ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தன்மையான இயக்கத்தை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு வகை பறவைக்கும் ஒரு சிறப்பு கண்காணிப்பு பிரிவில் வேலை செய்கின்றது. பல பூச்சிகளை கட்டுக்குள் வைக்கின்றன, மற்றவை உயிரற்றவை கழிவுகளை நீக்குகின்றன. ஆந்தையும் பருந்தும் எலிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்கின்றன. இந்த பறவைகள் கடற்கரையை சுத்தம் செய்கின்றன. நீர்ப்பறவை மீன் கூட்டத்தையும், வேறு பறவைகள் தவளைகள் மற்றும் பாம்புகளின் எண்ணிக்கையையும் கட்டுக்குள் வைக்கின்றன. அற்புதமாக காற்றில் செயல்படும் திறன், உபயோகமுள்ள செயல்பாடுகள், பறவைகள் கடவுளின் ஞானத்திற்கு அன்பிற்கும் இன்னும் ஒரு சான்று. இந்த பறவைகளை பாதுகாக்கும் இறைவன் நாம் பல சிட்டுக்குருவிகளை விட மதிப்புள்ளவர்கள் என சொன்னதை மனதில் கொள்வோம். எல்லா பட்டாம்பூச்சிகளும் வியப்பூட்டும் மாற்றங்களுக்குள் தன் வாழ்க்கை சக்கரத்தில் பயணிக்கின்றன. ஒரு பட்டாம்பூச்சி ஒரு முட்டையாக, பிறகு தவளும் புழுவாக, அதன் பிறகு கூட்டு புழுவாக வாழ்கின்றது. இந்த கூட்டு புழு கட்டத்தில் புழு தன் மேல் தோல், கால்கள் மற்றும் தலைப்பகுதிகளை உதிர்கின்றது. எஞ்சியுள்ள உறுப்புகள் கூட்டுக்குள் கரைகின்றன. ஒரு வகையான திரவம் மட்டுமே கூட்டுக்குள். அற்புதமாக அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் ஒரு பன்திறன் கொண்ட ரெக்கைகள் உடைய பட்டாம்பூச்சி கூட்டிலிருந்து வெளிவருகின்றது. இந்த உருமாற்றங்கள் வெறும் சில நாட்களே எடுத்துக்கொண்டன, மில்லியன் கணக்கான வருடங்கள் அல்ல. ஒரு முதிர்ந்த பட்டாம்பூச்சிக்கு இப்பொழுது 6 மடிப்புகள் உள்ள கால்கள், 2 ஆண்டனாக்கள், சிறப்பு உணவு உறிஞ்சிகள், பெரிய கண்கள், 2 இனவிருக்க உறுப்புகள், 4 ரெக்கைகள். இந்த உயிரமைப்பின் செயல்பாடுகள் அனைத்தும் முட்டையிலிருந்தே அந்த பூச்சிக்கு இறைவன் அமைத்துள்ளார்.